ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முழு உளுந்து வச்சு ஒரு துவை, முழு உளுந்து இல்ல சாரி, கருத்த தொலி உளுந்து, உடைச்ச கருத்த தொலி உளுந்து, இத வச்சு ஒரு சூப்பரா ஒரு துவையல். அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம மூணு சைஸான தோசைகள் பார்க்க போறோம். எப்படின்னா, மாவு அரைச்சி புளிச்ச மாவாக, இந்த தோசைகள் வந்து புளிச்ச மாவுல தான் செய்யணும். இல்லைன்னா சில கடைகள்ல வாங்குவோம், மாவு கொஞ்சம் லைட்டா புளிப்புகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாம். சரியா, மாவை வேஸ்ட் பண்ணாண்டோம். கடையில இருந்து வாங்கக்கூடிய மாவாக இருந்தாலும் வீட்டுல உள்ள மாவாக இருந்தாலும் இந்த மெத்தட்ல செய்யும்போது அந்த புளிப்பு சுவை வந்து ரொம்ப தெரியாது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம துவையல் ரெடி பண்ணிடுவோம். இது வந்து கொஞ்சம் வசக்கிதான் செய்யணும். ஏன்னா ரைஸுக்கு எடுத்துக்கலாம் அந்த துவையல். வறுத்து அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆயில் ஊத்தி விடுவானா, சீரகம், ரெண்டு நல்ல மிளகு, வத்தல், எரிப்புக்கு தகுந்த வத்தல் போட்டுடலாம். நல்ல மிளகு சீரகம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டிதானே போட்டிருக்கோம், அதனால தான் மெஷர்மெண்ட் அதுக்கு சொல்ல முடியாது. இல்லாட்டுமே ஒருத்தங்க நிறைய தேங்காய் சேர்ப்பாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இது இருக்கும்ல டேஸ்ட் வைஸ். ஆனா இந்த இன்கிரீடியன்ட் வேணுங்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நல்ல மிளகு ஜீரகம் வத்தல் போட்டிருக்கேன், கூட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காஞ்ச கருவேப்பிலைதான். கூட சின்ன உள்ளி போடணும், இல்லைன்னா வெங்காயம் போட்டுடுங்க. சின்ன உள்ளியில ஒரு பெரிய சைஸ்ல ஒரு இளகம் போட்டிருக்கேன், போட்டு இதை வதக்கும். கூட தேங்காய் வந்து நான் வந்து எவ்வளவு எடுத்திருக்கேனோ இதுக்கு ஈக்குவல் பருப்பு எடுப்பேன், உளுத பருப்பு. என் கைப்பிடிக்கு ஒன்றரை இது போட்டிருக்கேன். இதே மாதிரி எரிப்புகள் காணலைன்னா நீங்க வத்தல் பொடி ஆட் பண்ணிடுங்கன்னா, இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல நம்ம வந்து சாப்பாட்டுக்குமே எடுத்துக்கிடலாம். நல்லா வறுத்துக்கிட்டு, நல்லெண்ணெய் ரொம்ப இல்ல, பருப்பு வந்து செவக்க வறுக்கணும். வறுத்துக்கிட்டு நம்ம வந்து அரைக்கும் போது புளி போட்டுடணும். சரியா, வறுத்துட்டு பாப்போமா. ஆஃப் பண்ணிடுறேனா, ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கைவிடாம வறுத்துட்டோம்னா ஒன்று போல் ஆயிரும். தேங்காய் வந்து நம்ம பொடிசா வறுத்து போட்டதுனால தான் அந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணதே நமக்கு தெரியலை. இந்த துவையில தாளிச்சு வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் விட வைக்கண்டா, ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும். அது என்னன்னா, ஈர ஸ்பூன் போடக்கூடாது, கை வச்சு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரெண்டு மூணு நாள் வைக்க முடியும். ஈர ஸ்பூனையும் போட்டுட்டு இல்லைன்னா கையை விட்டு எடுத்து டேஸ்ட் பார்த்து இப்படி எல்லாம் வச்சிருந்தோம்னா சீக்கிரம் அது வந்து பூத்துரும். இந்த பிரெட்ல எல்லாம் பூஞ்சி வரலாம், அந்த மாதிரி வந்துடும். ஓகே, உனக்கு லைட்டு இது ஆறும்போது நம்ம வந்து புளி போட்டு அரைக்கணும். ஒரு சின்ன துண்டு புளி போட்டு அரைச்சிட்டா போதும், துவையல் ரெடி. இனி வந்து நம்ம மூணு சைஸான தோசை ரெடி பண்ண போறோம்னு சொன்னோம்ல, அது என்னலான்னா தேங்காய் தோசை. தேங்காய் தோசையை கண்டிப்பா தேங்காய் தண்ணியை எடுத்து வச்சுடுங்க. பச்சை தேங்காய்ன்னு சொல்லுவோம், இளநி இல்லை, இல்லைன்னா அந்த தேங்காய்க்கு மேலே வெள்ளையை மட்டும் எடுத்து விடணும். இந்த கருப்பை தனியாக நான் இப்போ எடுத்து வச்சு துவையலுக்கு அரைக்க எடுத்தோம்ல, அதை தனியாக எடுத்து விடணும். என்றைக்குமே இந்த மாதிரி எடுத்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேலுள்ள பாகத்தை மட்டும் தனியாக திருவி வச்சுக்கிடணும். அந்த சிரட்டையை ஒட்டி இருக்கும்ல, அதை தனியாக எடுத்து வச்சோன்னா தீயல், அந்த சாம்பார் இல்ல, வறுத்து வைக்கக்கூடிய எல்லா வறுத்து தேங்காய் வச்சு சமையல் பண்ணுவோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை எடுத்துடலாம். ஏன்னா வறுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், ஆயில் கண்டென்ட் இதுல நிறைய இருக்கும். ஏன்னா சிரட்டையை ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, உள்ளதுலயே சத்து அதுதான், வேஸ்ட் பண்ண கூடாது. மேக்சிமம் எல்லாருமே இதை எடுத்துட்டு இதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க, வேஸ்ட் பண்ண கூட. இதுலதான் ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கு, சத்துகளும் இருக்கு. ஓகே, இப்ப அது அடுத்த அளவு முட்டை தோசை. முட்டையை கலக்கி மூணு சைஸ்ல சரியாப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் தோசை ஸ்டார்டிங், இனிப்புல இருந்தே போவோம். ஓகே, தேங்காய் தோசை
அடுத்தால நம்ம சுடது வந்து முட்டை தோசை. முட்டை கலக்கி தோசை ரெண்டு மூணு மெத்தட்ல இருக்கு. இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்தால சுடது வந்து வெங்காய தோசை. வெங்காய தோசைல ஊத்தப்பம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நான் இப்படிதான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணணும், எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேங்காய் தோசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த தோசைகள் எல்லாமே ரொம்ப பெருசா முருகல் தோசை மாதிரி சுடாம கல் தோசை மாதிரி இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல சுட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும், சீக்கிரம் ட்ரையும் ஆகாது. ஏன்னா கடையில் உள்ள மாவுன்னு சொன்னதுனாலதான் நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லேன். இது வீட்டுல அரைக்கக்கூடிய மாவுனா சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் மாவு எடுத்து கலக்கி வச்சிருக்கேன். வேற தனியா மாவு எடுத்து இப்படி வச்சிருக்கேன். இந்த தோசை எல்லாம் கடையில வாங்கக்கூடிய மாவு இப்படி இதுக்கு சரியாயிடும். நம்ம எப்பவுமே நல்லெண்ணெய் தான் தோசைக்கு எடுக்குது. தோசைகள் காயட்டு. தோசைகள் காஞ்சாச்சு. எண்ணெயுமே சிம்ல வச்சுட்டுதான் மாவு விடணும். ஓகேயா? மாவு வந்து ரொம்ப தண்ணியாவும் இல்லை, ரொம்ப கட்டியாவும் இல்லை. இது போதும். என்னமே இந்த மாவு வந்து இதுல ஒட்டாத அளவு நம்ம பார்த்துக்கணும். சரியா? போட்டுட்டு நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். போட்டுட்டு இந்த தேங்காய் தண்ணி இருக்குல்ல, ரொம்ப தொளிக்க கூடாது. எண்ணெய் ஊத்துன மாதிரி ஊத்திக்கிட்டு கொஞ்சம் மீடிய சிம்ல இருந்து கொஞ்சம் மீடியத்துல வச்சு மூடி வச்சு வேக வச்சிடணும். மாத்தி போடணுங்கிறதா இல்லை. இந்த பவுன்லாம் நமக்கு தெரியும். ஒரு ரெண்டு நிமிஷம் இது கடந்த பிறகு நம்ம வந்து என்ன செய்யலாம்னு பார்ப்போம்னா, டூ மினிட்ஸ் மூடியில வந்து அந்த விசப்பு ஒட்டினோடனே நம்ம என்ன செய்யணும், லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாவு வந்து இதுல ஒட்டக்கூடாது. தேங்காய் வந்து ஒட்டினாலும் பரவாயில்ல, தேங்காய் ஒட்டாது. மேக்சிமம் ரொம்ப ஒட்டாத அளவு பார்த்துக்கிடணும். இந்த ஈரனை இப்ப பாத்தீங்களா, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இதில் தேங்காய் எண்ணெய் ஊத்தன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். எந்த எண்ணெய் ஊற்றி சுடனாலும் விடலாம். இல்லாட்டாலும் கவலையே இல்லை, நமக்கு வந்து எப்போவுமே ஆயில் விடுவோம். நம்ம விட்டு மீடியத்தில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு. நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஓகேயா? நம்ம இனிமேல் இதை எடுத்துருவோண்ணே, மாற்றியே போட விடாது. அதனால தான் நம்ம வந்து இப்படி மூடி வச்சு வேக வச்சு கொஞ்சம் கோகோனட் வாட்டர் தேங்காய் தண்ணி ஊத்தி வேக வச்சது. சரியா? அதுக்காண்டி தண்ணிய மாவை கரைச்சிக்கிட்டு இந்த தேங்காயையும் போட்டு கூட தண்ணி ஊத்துனீங்கன்னா தோசை கல்லு தேங்காய் தோசை வரவே செய்யாது. இது வந்து தேங்காயில உள்ள டேஸ்ட், தேங்காய் தண்ணி எல்லாமே இதுல அப்சர்வ் ஆகணும். அப்ப அந்த டேஸ்ட் வந்து புளிப்பு வெளியே தெரியாது. நம்ம இப்படி சேர்க்கும் போது இனிப்பா தான் இருக்கும் அந்த டேஸ்ட். அதுக்காக வேண்டிதான் தேங்காய் தண்ணி ஊத்தி நான் ரெடி பண்ணது. ஓகேயா? பின்னாடி வந்து நல்லா வெந்திருக்கும். இது வந்து நமக்கு இந்த மாவு வந்து நான் கடையில வாங்கின மாவு. ஓகேயா? ஒன்னாச்சா? இது சூடோடி தான் சாப்பிடணுமா இல்ல அப்படின்னு சாப்பிடலாம். சைட் டிஷ் எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கலாம். அடுத்தால நம்ம செய்யக்கூடிய ஐட்டம் வந்து நான் சிம்ல வச்சிருக்கேன் தோசைகள்ல காஞ்ச கருவேப்பிலை. அதே மாதிரி கருவேப்பிலை என்னைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்குவோம், கழுவி போட்டன காஞ்சிட்டு தூர போட, எப்படியும் கண்டிப்பா ஸ்டோர் பண்ணா ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே டேஸ்ட். பச்சை கருவேப்பிலையோட காஞ்ச கருவேப்பிலையில தான் டேஸ்டும் இருக்கும், சத்துக்களும் நிறைய இருக்கு. நானா எப்பவுமே கருவேப்பிலை அப்படி சேர்த்து வச்சிருவேன். இருக்கா? சும்மா இந்த மாதிரி டப்பால எடுத்து வச்சாலும் கருகு கணக்க இருக்கா? வேஸ்டே பண்ணக்கூடாது. எந்த ஒரு சாதனமே நம்ம வேஸ்ட் பண்ணாண்டாம். நான் இருக்கா, இதை வந்து நல்லா நான் பிடிச்சி வச்சிருக்கேன். இதுக்கு கூட நான் வந்து எவ்வளவு எனக்கு ஒரு தோசைக்கு, இப்போ ஒரு தோசைக்கு தான் நான் எடுக்கேன் வெங்காய தோசை. இது வந்து உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுல்ல டைஜஷன். ஆனால் சின்ன உள்ளி போடலாம். கூட நான் ஆட் பண்ணது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்ல கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடணும். ஃபர்ஸ்ட்
கையை நல்லா நம்ம கழுவி தானே யூஸ் பண்ணுவோம், அதனால நம்ம வீட்டுல எல்லாம் எரிப்புகள் வந்து பிள்ளைங்க சாப்பிடும். இனி வந்தா இருக்கலாம், இது எவ்வளவு குவாலிட்டி நம்ம எவ்வளவு அளவு எடுத்திருக்கோமோ அதே மாதிரி மாவு சேர்த்துக்கிடலாம். இல்ல எனக்கு மாவு குறவா போகுதுன்னா உள்ளி நிறைய வேணும் அப்படின்னா அப்படியும் சேர்த்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்க அதுதான் மேட்ரு. ஓகேயா, வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி உப்பு நான் ஏற்கனவே அதுல ஆட் பண்ணிருக்கேன். என்ன இது கூட லைட்டா ஒரு கால் ஸ்பூன் கூட வேண்டாம் சீனி. எதுக்குன்னா இந்த தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். ஓகேயா, உள்ளிகள் வந்து சீக்கிரம் வெந்துடும். விட்டுருமா? இது நல்லெண்ணெய் தான். இந்த எண்ணெய் தோசைக்கு நிறைய கொஞ்சம் காரியமாவே எண்ணெய் ஊத்தலாம். ரெண்டாவது நான் வந்து இது ஊத்தப்பா மாதிரி தான் எண்ணெய் செய்ய போறேன், சுட போறேன். சிம்ல தான் வச்சிருக்கேன். எண்ணெய் ஊத்துனா என்ன பாருங்க, இது நம்ம எவ்வளவு விரிச்சு விட்டாலும் ஆனா ரொம்ப லேசா விரிச்சு விடாண்டா, மீடிய வச்சு மூடி வச்சிருவோம். ரெண்டு நிமிஷம் கழியட்டு சரியா. நம்ம இனிமேல் ஓபன் பண்ணி பார்ப்போம். இது கண்டிப்பா மாத்தி போடணும், நமக்கு வேகணும் இல்ல சிவா. உள்ள உள்ளி எல்லாம் வாங்கணும், நம்ம சில்லி பிளேக்ஸ்ல உள்ள பச்சை வாடைகள் எல்லாமே போகணும். அதனால கண்டிப்பா அதனாலதான் நான் இதுல எண்ணெய் நிறைய ஊத்தி வேக வச்சது. இதையும் இப்படியும் போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெங்காய தோசை, கார வெங்காய தோசை. இது இதை மூடிய எடுத்துட்டேன் இதா இருக்கலாம், மூடி வச்சிருந்த மூடிய எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டா அந்த தண்ணி இது போச்ச தோசைக்கு டேஸ்ட் மாறிடாதுல்ல, அதனால மூடிய எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷமும் ஒரு நிமிஷம் அது கிடக்கட்டு. எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இதெல்லாம் ஃபுல் ஃபிளேம்ல வச்சு தயவு செய்து ஊத்திடாதீங்க, சாதா சிம் டு மீடியம் வச்சு நம்ம தோசை இந்த தோசை எல்லாம் சுட்டு எடுக்கணும். பொறுமையா சுட்டு எடுத்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேயா, இதுதான் வெங்காய கார தோசை, வெங்காய தோசை சரியா. இனி அடுத்தால நம்ம விட போறது முட்டை கலக்கி தோசை. அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, இதா இருக்கலாம் இந்த பாத்திரத்திலே எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டை. நம்ம தோசைகள்ல இதை கலக்கி நம்ம சுடலாம். அப்படி சுட்டுறட்டா? அதனால ஒரு தோசை ஒரு மாவு போதும், இது போதும். இது கூட நான் வந்து நல்ல மிளகு பொடி ஆட் பண்ண போறேன். இதே நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எந்த ஐட்டங்கள் இருந்தாலுமே நம்ம என்ன செய்திடலாம், இது போட்டு லைட்டா இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இந்த ஓசத்தில் நல்லா காஞ்சதுனால மாவு ஆட் பண்ணுவோன்னு. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணணும். இது வந்து எனக்கு வந்து நான் சொன்ன தோசைகள் காஞ்சிட்டு ரெண்டாவது இந்த மெத்தட்லதான் இருக்கணும். நான் வந்து விரிச்சு சுட மாட்டேன்னு சொன்னல்ல, ஏன்னா நமக்கு இந்த மாவுக்குள்ள புளிப்பு ஸ்மெல் தெரியாத அளவு இந்த முட்டையை மட்டும் எல்லா மாவுல எல்லா சேர்ந்து என்ன செய்யணும், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது மூடி வச்செல்லாம் வேக வைக்காண்டா, ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிட வேண்டியதான். இன்னும் வேக கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இனி நான் மாத்தி போடுவேன்னா உடனே எடுத்து மாத்திரோட சுத்தி போட்டுட்டு
இது வந்து நம்ம வந்து கறி இந்த மட்டன் குழம்போ சிக்கன் குழம்பு எல்லாம் ஊத்திட்டோம்னு சொன்னா கறி தோசை மாதிரி, அது இல்ல கறி தோசையாவும் கலக்கி போல நீட்டா ஃபுல்லா எல்லா இடமே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி. இது இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் காமிச்சு தரேன். இது வந்து இந்த முட்டை ஸ்மெல்லு, தோசை சுட்டாலும் ஆறுனாலும் இந்த இதை இப்படி சுடு முட்டை ஸ்மெல் வெளியே வர. வச்சுட்டு எடுத்துருவோமா? வேற மாசம் முடிஞ்சா. இனி இந்த தோசையை நம்ம இன்னொரு மெத்தட்ல எப்படி சுடணும்னா, ஒண்ணு இல்லை இது போட்டாலும் பெப்பர் போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கூட சில்லி ஃபிளேக்ஸ் இருக்கலாம். கறி மசால் மசால் பவுடர் எதுனாலும் இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் இந்த தோசை மீடியத்தில் வச்சுதான் சுடணும். குச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய். கையில் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மசால் பொடி சில்லி பிளேக்ஸோ வத்தல் பொடியோ இல்ல பெப்பர் பொடியோ கலக்கி தோசைலாம் இந்த மாதிரி சுட்டுட்டோம்னு வைங்களாம், ஃப்ளேவரே தெரியாது. எக் ஆட் பண்ணிருக்கோங்கிறதே தெரியாத ஒரு டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். மத்த எல்லா தோசையோட சாஃப்டும் இதுதான். ஏன்னா சிலவங்க அந்த எக் தோசை எல்லாம் சுடும்போது ஸ்மெல்லு கொஞ்சம் ஆறுனா சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்க அவிச்ச முட்டையுமே ஆறுனா சாப்பிடாது சில இதுக்கு. அதுக்காக வேண்டிதான் இந்த மெத்தட்ல நம்ம ரெடி பண்ணோம். ஓவர் குக் பண்ணவே கூடாது, முட்டை ஒண்ணும் ஓவர் குக் பண்ண கூடாது. இது இந்த இனிமேல் நம்ம இதுக்கு வந்து தேவையான சட்னி அரைச்சிருவோமா. சட்னிக்கு வேற ஒண்ணுல நம்ம வறுத்து வச்சிருக்கிறது எல்லாம் துவையல். துவையலுக்கு வந்து துவையல்னால நம்ம தண்ணி தான் சேப்பா அரைப்போம். அதுக்கு வந்து புளி மட்டும் நம்ம இனிமேல் புளியும் உப்பும் ஆட் பண்ணணும்னா. எரிப்பில்லைன்னா கொஞ்சம் வத்தல் பொடி ஆட் பண்ணிடுங்க. பொடிச்சுக்கிட்டுதான் அப்புறம் ஆட் பண்ணுவேன். இனி உப்பும் புளியும் ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு. ரொம்ப கட்டியா அரைக்காண்டா, ரொம்ப தண்ணியாவும் அரைக்காண்டானா. ரொம்ப நைஸாவும் அரைக்கண்டா, ஏன்னா நம்ம வந்து இது ரைஸுக்கும் எடுத்துடலாம்ல. ஓகே, சரி நம்ம பிளேட்ல வச்சு காமிச்சோமா. ஒரு சிம்பிளா தான் இது. இது வந்து எப்படின்னா நாலுமே புளிச்ச மாவுன்னு தூரம் பிள்ளைங்களுக்கு ஐயோ கொடுக்க முடியாது அப்படிங்கலாம் யோசிக்கவே வேண்டாம். அந்த தோசையெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். அப்படிதான் தேங்காய் எல்லாமே நல்லது. உடம்பு வந்து தேங்காய் எவ்வளவுக்கு எடுக்குமோ அது தோணும். விரும்பிருக்காங்க கொலஸ்ட்ரால் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேங்காய் எடுக்க எடுக்க உடம்புக்கு இருக்கதான் செய்யும். கெட்டது இருக்கா இல்லையான்னு சொல்லுது இல்லை, இருக்கதான் செய்யுது. ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன். இன்னொரு வீடியோ பாய்.